சீனாவுக்கு எதிராக அமெரிக்காவுடன் கைகோர்த்தது பிரித்தானியா கொரோனா வைரஸ் உருவானது குறித்து விசாரிக்கும் அமெரிக்காவுக்கு பிரித்தானியா உளவுத்துறை உதவுவதாக டெலிகிராப் செய்தி வெளியிட்டிருக்கின்றது டெலிகிராஃபின் படி சீனாவின் ஆய்வகத்திலிருந்து கொரோனா வைரஸ் கசிந்ததா என்பது குறித்து அமெரிக்கா விசாரணைக்கு பிரித்தானிய உளவுத்துறை உதவுவதாக தெரிவித்துள்ளது கொரோனாவின் தோற்றம் குறித்து பிரித்தானியா உளவுத்துறை அமைப்பு தன்னிச்சையாக விசாரணை நடத்தி வருகிறது இந்த விவகாரத்தில் பிரித்தானியாவின் தற்போதைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்னவென்றால் கசிவு குறித்து விசாரணையை தொடர வேண்டும் என்பதாகும் கொரோனா தோற்றம் தொடர்பான விசாரணைக்கு ஹாஃபானில் எங்களுக்கு உள்ள உளவுத்துறையை துறையை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் அத்துடன் அமெரிக்கர்களுக்கு உதவுவோம் என மூத்த அதிகாரி ஒருவர் கூறியதாக செய்தி வெளியிட்டிருக்கின்றது வடகொரியா சீனாவில் இருந்து வருகின்ற புறாக்கள் கொரோனாவை பரப்புவதால் வேட்டையாட உத்தரவு வடகொரியா அதிபர் கிம் ஜான் உன் புறாக்களுக்கு எதிராக ஒரு போரை அறிவித்துள்ளார் புறாக்கள் அண்டை நாடான சீனாவிலிருந்து கொரோனாவை பரப்புவதாக அவர் நம்புகின்றார் இதைத் தொடர்ந்து சீனா எல்லையில் வசிக்கின்ற எல்லை நகரவாசிகள் துப்பாக்கியால் புறாக்களை சுட்டுக் கொன்று குவித்து வருகின்றார்கள் அதுபோல பூனைகளும் கொரோனாவை பரப்புவதாக அதனையும் வேட்டையாட உத்தரவிடப்பட்டுள்ளது ஹைசன் மற்றும் ஜினோஜோ ஆகிய நகரங்களில் உள்ள அதிகாரிகள் புறாக்களையும் பூனைகளையும் வேட்டையாட நகர மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் ஹைசனில் ஒரு பூனையை ரகசியமாக வளர்த்ததற்காக நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பம் தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துக்கு மாற்றப்பட்டு உள்ளது மேலும் இரண்டு நாட்கள் விசாரணைக்கு பிறகு பூனையின் உரிமையாளர்கள் சிறை வைக்கப்பட்டுள்ளனர் அந்த குடும்பத்திற்கு இருபது நாட்கள் தண்டனை வழங்கப்பட்டது என்ற தகவல் வெளியாக்கியுள்ளது தடை நீக்கம் இந்த பதினோரு நாடுகளில் இருந்து வருகின்றவர்கள் நாட்டுக்குள் நுழைய அனுமதி சவுதி முக்கிய அறிவிப்பா கொரோனா பரவலை தடுக்க வெளிநாட்டு பயணிகளுக்கு தடை விதித்த சவுதி அரேபியா தற்போது பதினோரு நாடுகளுக்கு மட்டும் குறித்த தடையை நீக்கியுள்ளது சீனாவை தோன்றிய கொரோனா வைரஸ் ஓர் ஓராண்டுகளுக்கும் மேலாக உலகையே அச்சுறுத்தி வருகிறது இந்தியா பிரித்தானியா பிரேசில் ஆப்பிரிக்கா என ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான கொரோனா மாறுபாடு உருவானதால் உலக நாடுகள் சர்வதேச பயணங்களுக்கு தடை விதிக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டது அந்த வரிசையில் சவுதி அரேபியாவும் வெளிநாட்டு பயணிகள் நாட்டிற்குள் நுழைய தடை விதித்தது இந்நிலையில் குறிப்பிட்ட பதினோரு நாடுகளுக்கு மட்டும் தடையை நீக்குவதாக சவுதி அரசாங்கம் அறிவித்துள்ளது ஆனால் தனிமைப்படுத்தல் நடைமுறைகள் தேவை என கூறியிருக்கிறது அதன்படி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஐக்கிய அரபு அமீரகம் ஜெர்மனி அமெரிக்கா அயர்லாந்து இத்தாலி போர்த்துகல் பிரித்தானியா ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளிலிருந்து வருகின்ற பயணிகள் சவுதிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது தமிழ் தேச இனத்துக்கு ஏற்பட்ட அவமானம் மீது சீமானின் காட்டமான அறிக்கை கேரளாவின் இலக்கிய அமைப்பான ஓ என் விருது கவிஞர் வைரமுத்துவுக்கு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டு தற்போது அது குறித்து மறுபரிசீலனை செய்வதாக அறிவித்திருப்பது கண்டனத்துக்குரியது என்று சீமான் அறிவித்துள்ளார் இதுகுறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து அவர்கள் எழுதிய நாட்படு தேரல் என கவிதோபின் ஆறாவது பாடலுக்காக கேரளாவின் இலக்கிய அமைப்பான ஓ விருது வழங்குவதாக அறிவிக்கப்பட்டு தற்போது அது குறித்து மறுபரிசீலனை செய்வதாக அறிவித்திருப்பது கண்டனத்துக்குரியது மலையாளி அல்லாத ஒருவருக்கு விருது வழங்கப்படுவது இதுவே முதன்முறையென அறிவித்துவிட்டு பெருந்தமிழரான வைரமுத்துவை தற்போது திட்டமிட்டு தவிர்க்க முயல்வது மிகுந்த உள்நோக்க முடியது தமிழின் ஒப்பற்ற பெருங்காவியமான கவி ஐயா வைரமுத்துவை அவமதிக்கின்ற இந்த செயல் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையே இழிவுபடுத்துவதாகும் காலம் கடந்து தலைக்கும் தன் தமிழால் சாகாவரம் பெற்ற செழுமையான தன் இலக்கிய படைப்புகளால் செழுமை மிகுந்த தமிழ் தேசிய இனத்தின் அடையாளங்களில் ஒருவராக திகழ்பவர் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தமிழ் மொழியின் பலமை செறிந்து தன்னுடைய ஆயிரக்கணக்கான திரைப்பட பாடைகளுக்கு அப்பால் கள்ளிக்காட்டு இதிகாசம் கருவாச்சி காவியம் மூன்றாம் உலகப்போர் தண்ணீர் தேசம் சிகரங்களை நோக்கி தமிழாற்றுப்படை படை என பல இலக்கிய படைப்புகளையும் தமிழ் அறிவுலகைக்கு வழங்கி பெருமை சேர்க்கும் பெருந்தமிழர் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு நேருகின்ற அவமதிப்புகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது நீதிமன்றம் மூலம் எவர் மீதான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க நிரூபிக்க எத்தனையோ வழிவகைகள் வாய்ப்புகள் சட்டத்தில் இருக்கின்ற போதும் அவற்றை நாடி அதனை செய்யாது கடந்து அமைதியாக இருந்துவிட்டு ஐயா வைரமுத்து அவர்கள் தனது படைப்புக்காக அங்கீகாரத்தை பெறும் பொழுதெல்லாம் திட்டமிட்டு அவதூறு கிளப்பி அவரை அவமதிக்கும் வஞ்சக செயலை ஒருபோதும் ஏற்க முடியாது ஐயா வைரமுத்து அவர்கள் ஒவ்வொரு முறையும் புகழ் உச்சிக்கு செல்லும் பொழுதெல்லாம் அவதூறுகள் மூலம் அவரை குணப்படுகொலை செய்ய முற்படுவதையும் தாழ்த்த முற்படுவதையும் இனியும் அனுமதிக்க முடியாது குற்றமென ஒன்றை கருதினால் அதனை நிரூபிக்கவோ தனது தரப்பு நியாயத்தை உலகத்துக்கு எடுத்துரைத்து நிறுத்தவோ முற்படுவதுதான் சரியான நடவடிக்கையாக இருக்கும் அதனை செய்யாத ஊடகங்களில் வெறுமெனே செய்தியாக்கி அவரை இழிவுபடுத்தி களங்கம் கேட்பிப்பதும் அதன் மூலம் ஐயா வைரமுத்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை தடுத்து நிறுத்துவதுமென என செயல்களில் ஈடுபடுவது ஏற்புடையதாக அல்ல விருதுக்கும் எதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லாத போதும் இவற்றை விருதுக்குழு கவிப் பேரரசு அவர்களுக்கு வழங்கப்படுவதாக அறிவித்திருப்பது தமிழ் தேசிய இனத்துக்கு நிகழ்ந்த அவமானமாகும் தேசிய விருதுகள் உள்ளிட்ட பல நூறு விருதுகளை பெற்று தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டால் அந்த விருதுகளுக்கு தான் பெருமையே ஒழிய நிறைகுடமாய் ததும்பும் அவருக்கு அல்ல திட்டமிடப்பட்ட வன்மத்தோடு ஐயா வைணமுத்துவை மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இனத்தையே அவமானப்படுத்துகின்ற விடயமாக இது இருக்கிறது இனி செயல்கள் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டியவை மட்டுமல்லாது வன்மையாக எதிர்க்கப்பட வேண்டியவை ஆகவே தமிழக அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு வைரமுத்து அவர்களுக்கு எதிராக நடக்கின்ற சதி செயலை முறியடிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்ஜின் கோளாறாகி பழுதாகி நின்ற சரக்கு கப்பல் எஹிப்தின் கால்வாயில் வெள்ளிக்கிழமை சரக்கு கப்பல் ஒன்று பழுதாக்கி நின்றது சற்று பரபரப்பை ஏற்படுத்தியது கடந்த மார்ச் மாதம் சுயஸ் கால்வாய் குறுக்கே எவர் கிரீன் கப்பல் சிக்கிக் கொண்டது இதனால் கால்வாயில் கடல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு கால்வாயின் இரு புறங்களிலும் கப்பல்கள் குவிந்தன இதன் காரணமாக ஆறு நாட்களாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் உலகளாவிய வர்த்தகம் பாதிக்கப்பட்டது இந்நிலையில் வெள்ளிக்கிழமை சுயஸ் கால்வாயில் தெற்கு நோக்கி பயணித்த மேக்ஸ் எமரால்ட் சரக்கு கப்பல் இன்ஜின் கோளாறாகி நின்றது ஆனால் உடனடியாக இழுவை கப்பல்கள் மூலம் கப்பல்கள் காத்திருக்கின்ற பகுதிக்கு இழுத்து செல்லப்பட்டு கோளாறு சரிபார்க்கும் பணி நடந்ததாக சுயஸ் கால்வாய் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தின் போது இரண்டாயிரத்து பதினைந்தில் முடிக்கப்பட்ட கால்வாயின் ஒரு பகுதியின் விரிவாக்கத்தின் போது உருவாக்கப்பட்ட இரண்டாவது பாதை வழியாக சில கப்பல்கள் திருப்பிவிடப்பட்டன என்று அதிகாரிகள் கூறினர் கால்வாயில் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது என்று கப்பல் தெரிவித்துள்ளது முதல் டோஸ் தடுப்பூசி பெற்றுக் கொண்டார் கேட் மிட்டில்டன் வெளியான புகைப்படம் பிரித்தானிய இளவரசர் வில்லியமின் காதல் மனைவி கேட் மிட்டில்டன் தன்னுடைய முதல் டோஸ் தடுப்பூசியை நேற்று பெற்றுக் கொண்டுள்ளார்

கேட் நன்றி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் தன்னுடைய குறிப்பில் தெரிவித்துள்ளார் கேட் தடுப்பூசி பெற்றுக் கொண்டார் என்ற தகவல் வெளியாகவில்லை ஆனால் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தற்போது பைசர் அல்லது மாடர்னா நிறுவன தடுப்பூசிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன இதனால் இந்த நிறுவனத்தின் ஏதேனும் ஒரு தடுப்பூசி டோஸ் கேட் மிட்ட பெற்றிருப்பார் என்றே கூறப்படுகிறது கடந்த ஏப்ரல் மாதம் இளவரசர் வில்லியம் கொரோனா பாதிப்புக்கு இலக்காக்கி மூச்சுவிட முடியாமல் அவதிப்பட்ட சம்பவம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆனால் இளவரசர் வில்லியம் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்ட பின்னரே இந்த தகவல் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது